வெளிவரும் வரதமே. நாட்டாம தீர்ப்ப மாத்து, தீர்ப்ப மாத்தையாதுடா. பசுமதி, வண்டியை கட்டு, பஞ்சாயத்துக்கு போகணும். நியாயண்டா, நீதிடா, நேர்மடா. நியாயத்தையும் நீதியையும் பார்த்துட்டோம், இப்ப பார்க்க போறது நேர்மையை. அதுதான் எங்கட மூன்றாவது ஜட்ஜ் ஒலிவியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள்? நானும் நல்லா இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி, இந்த ஐபிசி தமிழ் நடத்துகிற இந்த நாட்டியத்தார நிகழ்ச்சின்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிவிச்சுட்டு நடத்த தொடங்க போகுது. உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது? நான் நல்லா எக்ஸைட்டடாக இருக்கிறேன். எல்லாரும் படிவாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து நீங்கள் போகாத ஊரும் இல்லை, ப்ரோக்ராம் பண்ணாத இடமும் இல்லை. இவ்வளோ பேரும் தெரிஞ்சிருக்கும், இவ்வளவோ இடங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு நடுவராக ஒரு டிவி ஷோவில் வந்து அறிமுகமாகிறது வந்து இப்போ தான். நடுவராக ஏற்கனவே போயிருந்தாலும் ஒரு டிவி ஷோவாக இது பண்ணுறது இப்போ இந்த ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே நீங்கள் லண்டன்லேயும் சேர்க்கீங்க நினைக்கிறேன். ஏன் நான் இதை ஆர்கனைஸ் பண்ணுற இதிலே நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். எனக்கு நிறைய வேலையோடு நான் இதுவும் செய்யிக்க எனக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்கல இதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு போட்டியாக நடத்தல, உங்களை ரிலாக்ஸ் தான், இவ்வளவு ரிலாக்ஸ் தானே இந்த போட்டி நடத்தும். அப்படி இல்லை, சீரியஸ் தான், அப்படி அப்படி சொல்லக்கூடாது. கஷ்டப்பட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போயினோம். ஸோ அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், கட்டாயம். ஓகே, இன்னொரு ஒரு பொதுவான இயல்பான கேள்வி இருக்கேன். நீங்கள் வந்து அதாவது புலம்பெயர் நாட்டிலாம் பிறந்து வளர்ந்தீங்களா? ஓ, ஜெர்மனில் பிறந்து. ஜெர்மனில் பிறந்து, ஜெர்மனில் இங்கே தான் நீங்கள் இந்த கிளையை கற்றுனீங்க. ஓகே, அப்போ நீங்கள் கிளையை கற்கிற காலத்தில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? என்ன கஷ்டம்? இல்லை, அதாவது இப்படியான முதல் வந்து இப்போ வந்து தமிழாக்கள் வந்து கூட வந்துருந்தோம், அப்போ தமிழாக்கள் குறைவாக இருந்திருப்போம். நீங்கள் பிறந்த காலங்கள் அப்போ உங்களுக்கு இதை இது சொல்லித்தரது பக்கத்தில் அப்படி ஆகல இல்லைன்னு சொல்லி கஷ்டமாக இருக்கு இல்லையா? இல்லை, கஷ்டம் இல்லை. உண்மையாக கஷ்டம் இல்லை? இல்லை, நாங்கள் விரும்பி தான் படித்தது. ஆ, நீ விரும்பி தான் படித்தீங்க. ஓகே, அதாவது எந்த காலத்தில் இருந்தாலும் விரும்பி படித்தா அதை படிக்கலாம் என்றதை தான் இந்த ஒலிவியா மேடம் சொல்கிறாங்க. அதானே, இதில் ஒரு நீங்கள் ஒரு இதாக போடுங்க ஒலிவியா. அதாவது வந்து நீங்கள் வந்து இஞ்சி தான் பிறந்து வளர்ந்தேன்னு சொன்னீங்க, இஞ்சி பிறந்து வந்து கலையை கற்றுருக்கீங்க. அதாவது இஞ்சி பிறந்த வளர்ந்த உங்களுக்கும் ஏற்கனவே இந்த எங்களை சமுதாயம் எங்களை கலாச்சாரத்தோடு இருக்கிற மற்ற மக்களுக்குமான இடையிலான உங்களுடைய அந்த இது இருக்குது அந்த பாலம் என்று சொல்கிறது, அது வந்து எப்படி இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தான் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் அவையில் முதலிருந்தே அவன் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும், இதுதான் எங்கள் கல்ச்சர், இது வெஸ்டர்ன் கல்ச்சர், அப்படி அந்த டிஃப்ரென்ஸ் காட்டினோம். நான் நினைக்கிறேன் அங்கிருந்து வாராங்களுக்கு தான் கூட கஷ்டமாக இருக்கும் இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறதுக்கு, இந்த கல்ச்சருக்குல அவைக்கு எதாச்சும் அவை அதை கண்டினியூ பண்ணுறதா அல்லது வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுக்கிறதான்னு தெரியாத ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்றதா அல்லது சோறை விடுறதா அவைகளுக்கு தான் கஷ்டம் இல்லையா? நான் நினைக்கிறேன் இங்கே பிறந்த பிள்ளைகள் கூடுதலாக எல்லா கலையிலும் பற்று படித்து நல்லா எங்களோட அந்த எங்களோட கலாச்சாரத்தை மறக்காம இருக்கணும். ஓகே, ஆனால் இதில் இன்னொரு சந்தேகம் இருக்கேன்னு சொன்னால், இப்போ வந்து நாங்கள் ஊரில் படிக்கிறோம் ஒரு சைவ சமய பாடம் படிப்போம், அதில் வந்து நடனம் மண்டான அதுக்குள்ளே வர சில விஷயங்கள் வந்து சேர்ந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் நடனம் மட்டும் கற்றுக்களோ சிலர் அதில் வர கதைகள் கருத்துக்கள் ரீதியான உதாரணங்கள் சொல்லைகளை வந்து அதை விளங்கி கொள்றதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு சக்திகள் எப்படி கிடைக்கும்? இல்லை, இப்போ ஒவ்வொரு உருப்படி படிக்கையும் டான்ஸில் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். அப்போ அந்த டீச்சர் அந்த ஸ்டோரி எங்களுக்கு சொல்லுவா? இப்போ நான் எப்படின்னா எனக்கு அந்த டீச்சர் அந்த ஸ்டோரி சொன்னாலும் நான் திருப்பி வீட்டை போய் அதை பார்ப்பேன், அது அது எவ்வளோ தூரத்துக்கு நம்பலாம், இல்லாட்டி அந்த அது உண்மையிலே அந்த ரிலிஜனோட அது எப்படி இருக்குது, அது ஆறாயிரம் கூட நான் அப்படி. உதாரணமாக வந்து இப்போ ராமன் சீதிர கதையை வந்து உங்களோட பாவங்கள் தளங்களுக்குள்ளே வேறு தண்டுவீங்க, ராமன் சீதைன்னு தெரிஞ்சிருந்தா தான் அதை நாங்கள் ஏற்கனவே அந்த சொல்லைக்குள்ளே லேசாக இருக்கும். அப்படி தெரியாட்டி என்ன செய்வீங்க? இல்லை, சின்னலேருந்து காட்டுறேன், கோயிலுக்கு போகிறோம் பார்க்குறோம் எல்லாம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ராமர் என்ன புஷ்ப விமானத்தில் வந்தாருந்தா அப்போ ஒரு விமானம்ன்றது ஒன்று இல்லை. ஸோ அப்போ நாங்கள் ஏறாய்வோம், அது எப்படி அது என்னத்தை வச்சு அப்படி சொல்லினோம் என்ன ஃப்ளைட் அதெல்லாம் யோசிப்பேன். அதெல்லாம் இருக்குதானே, இப்போ எல்லாம் வந்துட்டு தானே. இந்த அளவுக்கு எங்க எங்க போய், அதாவது ராமர் ராமர் அதாவது ராவணன் தான் புஷ்பவனத்துல வந்தவர். இல்ல, அவரும் போறாரா? இல்ல, முடிச்சு போயிட்டு அவர் வந்து அதே பிளைட்ல திரும்ப போயிருக்காரு போல இருக்கு. இப்பதான் தகவல் எல்லாம் இருக்குது. ஒலிவியா மிஸ், அப்ப அதாவது நீங்க என்ன சொல்றது, ராவணன் வந்த பிளைட்ல திரும்ப ராவணன் போயிருக்காரு? அந்த பிளைட் எடுத்தாரோ எனக்கு அது தெரியாது, ஆனா ஏதோ ஒரு விமானம் என்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு தானே அப்ப அந்த காலத்துல. இப்பதான் எல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லல, அது அந்த காலத்துல தான். அப்ப அதை பத்தி நாங்க ஆராய்வோம், அதையும் பத்தி ஆராய்வோம். அல்லது இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றப்ப, சந்திரனுக்கு இத்தனை வைஃப் இருந்தது, சந்திரனுக்கு இத்தனை வைஃப், சந்திரனுக்கு ஆம்ஸ்டாங் போன ரெண்டு மட்டும் தான், அதான். அப்ப அதை பத்தி ஆராயணும், அதை என்னத்துக்காக அப்படி ஒரு கதையை உருவாக்கி உருவாக்கி அதை நீங்க தேடுறீங்க, அதை தேடுறோம்.
உண்மையிலே தேடி தேடி இது பண்ணணும். ஓகே டீச்சர், எல்லார்ட்டையும் நான் கேட்ட விஷயம் தான், ஓகே நீங்க எந்த முகத்துக்கு ஒரு பாவம் சொல்லித்தாரண்டா என்ன சொல்லி தருவீங்க? எந்த முகத்தை வழியா பாருங்க. வீரம். வீரம். சரி, வீரத்தை எப்படி எனக்கு சொல்லி தருவீங்க? டக்கண்டு இப்படி இப்படியா வணக்கம். ஒரு 17 வருஷம். இந்த ஒரு டான்ஸியா? இல்லை இல்லை, பரதநாட்டியம். பரதநாட்டியம். சரி, இந்த பர்டிகுலர் டான்ஸ் வந்து எத்தனை நாளாக பழகுறீங்க? நான் டீச்சர்ஸ் கிரேடுக்கு படித்தேன் நான். ஆஹா, ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. கொஞ்ச காலம் ஆயிட்டு. கொஞ்ச காலம். சரி, அப்போ உங்களுக்கு படிச்சிருக்கிறான்டா, உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து இந்த பரதத்தை ஒரு ஆசிரியர் ஆகணும்னு சொல்லி விருப்பம் இருக்கா? பரதத்தில் இருக்கு. இருக்குதா? ஆனால் கொஞ்ச காலம் போகணும். கொஞ்ச காலம் போனால் பிறகு எப்படியுமே ஒரு ஆசிரியர் ஆகணும்னு சொல்லி இருக்கின்றது. அப்போ நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று சொல்லி சொல்லுவேன், அதை நீங்கள் செஞ்சு காட்டணும். சரியா? ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. நீங்களே தான் வந்து நீங்கம்மா, நாங்கள் எதுவுமே செய்யல. சரி, என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு ஆசிரியர் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன மாதிரி மாதிரி வந்து என்னதான் சுட்டு போட்டாலும் ஆடவே வராது, ஆனால் கிளாஸுக்கு போட்டு டைமுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு வைங்க. அவங்கள எல்லாத்தையுமே நீங்கள் ஏதாவது பண்ணி அன்றைக்கு கிளாஸில் விட்டு நீங்கள் விரட்டணும். அது வந்து இந்த சும்மா உடனே போய் எப்படி வெளியில் போக அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க வந்து அந்த கரைச்சல் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் தாங்கி கொண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அப்படியே பொங்கி எழுந்து நீங்கள் வந்து அவங்களெல்லாம் கிளாஸை விட்டு துரத்துறீங்க. அப்படி நீங்கள் பாவனையில் செஞ்சு காட்டுறீங்க. இது வந்து உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ஆசிரியர் ஆனால் கூட இப்படிலாம் எங்களை மாதிரிலாம் ஆக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஆக்சுவலி உங்களை பார்க்க ரொம்பவே சாஃப்டான டீச்சர்ஸ் மாதிரி தான் இருக்குது, உங்களை பார்க்க ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஒரு ஆசிரியர்ன்றா எல்லாமே இருக்கணும். ஒரு ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் மாணவர்களை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். நான் அன்பான டீச்சர். ஜெய 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 ஜெயதானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருண ஜெய ஜெய ஜெயதானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருண ஜெய ஜெய ஜெயதானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருண ஜெய ஜெய ஜெயதானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருண ஜெய 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 ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருண ஜெய ஜெய சரணு சரணு சுரேந்திர சன்மோத சரணு சரணு சூரேந்திர சன்மோத சரணு 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 சரண
சரணூராட்சச கரகங்கர சரணுவேகடநாயகா சுவாமி சீரகுநாயகா விஜயவேகடநாயகா சரணு 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 சுரேந்திரசனோத சரணு சீசதி வல்லவா சரணுராட்சச கரகங்கர சுவாமி சீரகு நாயகா விஜய கட நாயகா சரணு சரணு மிருகசீர நமோ நமோ நாராயணத நமோ நமோ நாரத சமுத நமோ நமோ முருகர நகதர முகுந்த மாதவ கருட கமன பங்கஜ நாப பரம புருஷ பவவல் ஜனகேஷவ நர மிருகசீர தெரியும் தேவேஷ கணாராதித திவ்யாபுஜபாத தேவேஷ கணாராதித திவ்யாபுஜபாத சிவேகட கிரிநாயக ஸ்ரீசர்வேக ஜரிக தேவேஷ கணாராதித திவ்யாபுஜபாத சிவேகடகிரிநாயக ஸ்ரீசர்வேக நிவேதா, நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களோட காஸ்டியூம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. நீங்கள் வரையக்க பார்க்க நல்லா வடிவாக இருந்தது. தோடை மங்கலம் ஒரு சேலஞ்சிங்கானதான், நிறைய தாளங்கள். எனக்கு சில சில இடங்களில் தாளம் ஏதோ
கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கொஞ்சம் பூ பூ உங்களுக்கு நல்லா கழிச்சிட்டிங்க எண்டில் தெரிஞ்சது கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை கவனிச்சு செய்யுங்க. குட் லக். நிவேதா, இந்த தோடிய மங்களம் மறைந்து போன மாமேதே லெஜெண்ட் அடியார் லக்ஷ்மணன் அவர்களுடைய கம்போசிங். பட் நீங்கள் நடன அமைப்பு டிஃப்ரெண்ட்டாக தான் செய்திருந்தீங்க, அதில் எந்த இதுவும் இல்லை, யாரும் எப்படியும் அமைக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் கண்ட நட டக்க டக்கிட்ட, ஜஸ்ட் செகண்ட் வந்து மிஷ்டம் தக்கிட்ட தகதிமி, எல்லாம் ஒரு மாதிரி உங்களுடைய அந்த அழுத்தம் காலில் போட்ட அந்த அழுத்தம் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி இருந்தது, ஸ்லிப் பண்ணின மாதிரி. நீங்களே சொல்லியிருந்தீங்க ஸ்லிப் பண்ணதுண்டு. ஸோ உங்களுக்கு பாதம் ஸ்வெட் பண்ணிச்சதோ தெரியல, ஆனால் நிறைய இடத்துல நிறைய வாட்டி நீங்கள் தாளம் காலில் தாளம் மிஸ் பண்ணிருந்தீங்க. ஸ்டார்டில் இருந்த எனர்ஜி எண்டில் இல்லை. அப்புறம் அந்த அரமண்டி எல்லாம் ஸ்டார்டில் நல்லா இருந்தீங்க, அப்புறம் ரொம்ப டவுனாக போயிட்டுது அரமண்டி. அப்புறம் உங்களை மாதிரியே டான்ஸும் வெரி சாஃப்டாக ஆடினீங்க. உயிராட வெளிவரும் பரதமே